அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பாவங்கள் செய்வதனால் ஏற்படும் 55 விளைவுகளுடைய தொடர் 2 பார்ட் 2 வீடியோவில் இருக்கிறோம் இன்ஷால்லா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்ஷால்லா 14 27 விளைவுகள் பற்றி பார்க்க போகிறோம் இன்ஷால்லா. முதல் விளைவு, மற்ற படைப்புகளிடையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவர் பாவம் செய்வதால் மற்ற படைப்புகளிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும்னா என்ன? ஒருவர் பாவம் செய்வதனால் இயற்கை சீற்றங்கள் உண்டாகும், இன்னும் நிறைய விஷயங்கள் நேர்க்கும். இதனால் வந்து மற்ற படைப்புகளும் பாதிக்கப்படுகிறது. அடுத்தது, இழிவை ஏற்படுத்தும். 15, ஒரு மனிதனுக்கு இழிவு அதிகமாக ஏற்படும் தொடர்ச்சியாக பாவம் செய்வதனால். 16, புத்தி மற்றும் அறிவு வந்து மாசுபடுதல். அவனுடைய புத்தி அக்கலும் அறிவும் வந்து மாசுபடுதல், ஒரு கிளியரான ஒரு இதுவாக இருக்காது அவனுடைய அறிவு. அடுத்து, உள்ளம் முழுமையாக முத்திரையிடப்படுதல். உள்ளம் முழுமையாக இதயத்தை விட்டு நேர்வழியை விட்டும் முத்திரையிடப்படுதல். அடுத்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னார் இன்னார் மீது சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில தவறு செய்கிறவங்கள, சில பாவம் செய்கிறவங்கள அந்த லிஸ்ட்டில் இவர் போய் உட்காந்துக்குவார். ஸோ வந்து அல்லாஹ் தூதருடைய சாபத்தில் அதை விட்டு தூரமாக இருக்க வேண்டும்.